வேளாண்மை செய்த போட்டு ஒரு பிறன் உண்டு. அரணியினம் இன்பமீனம் திரளறிந்து திரிந்து வந்த பொருள், இந்த திரிந்து வந்த பொருளை வச்சுக்கிட்டு அவரால் முடிஞ்சது அவர் படிக்கிட்டிருக்காரு. எல்லா ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் போய் கையில் கொடுத்துருக்காரு. நிறைய மீடியா இதெல்லாம் வந்து அவங்களாவே கவர் பண்ணு, இப்பெல்லாம் மீடியாவில் கவர் பண்ணால் கூட ஏதாவது அவங்கள கவர் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்படிலாம் இதெல்லாம் வந்து வள்ளுவங்கிறதுக்காக எல்லோரும் உங்களுக்கு தெரியும், லீடியன் நாகஸ்வரம் நிறைய பார்த்துருப்பீங்க. 1330 குரலுக்கும் அவர் இசையமைச்சு கொண்டு வராரு. 1330 பேர் பாடுறாங்க, சுசில் அம்மா கூட பாடுறாங்க. அந்த தம்பி வந்து சைல்டு ப்ரோடிஜி, அவர் வந்து கையில் எடுத்திருக்காரு, திருக்குறளை கையில் எடுத்திருக்காரு. அது மாதிரி திருக்குறளை வந்து இல்லை ஒரு ஒரு காந்த மாதிரி, அந்த காந்தத்தில் போய் நம்ம இரும்பு ஒட்டிச்சுன்னா நாமளும் காந்தமாக மாறிடுவோம் நம்ம. அதான் எல்லாமே அத்தனை பேருக்கும் அத்தனை பிரஸுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். அவங்களாவே கூப்பிட்டு கூப்பிட்டோம் சார், திருக்குறளை நாங்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி தமிழ் இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயுமே மீடியா கவர் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி. இந்த பார்ட் ஒன்று நம்ம வந்து ஏற்கனவே கன்க்ளூஷன், இதுக்கு நன்றி சொல்லணும்னா பார்ட் சாருக்கு நன்றி சொல்லி ஆகணும், சிவன் எழுப்புக்கு நன்றி சொல்லி ஆகணும். சிவன் எழுப்புக்கு இருக்கிறதால கேட்டுடுவோம். டாக்டர் ஆஷப் அவர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்த கண்டென்ட், அவர் தான் வந்து ஃபுல் கண்டென்ட் வந்து கிரியேட்டர் வந்து அவர் தான். ஏதாவது ஐடியா வந்து கன்சியூட் பை பார்ட் சாரு, அவர் வந்து யுவர்ஸ் விருது இந்த ஸ்டேஜில் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் நானும் என்னுடைய மகளெல்லாம் உட்காந்து கொஞ்சம் கடந்து விடுவாருமா அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டது. இது வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் அந்த டீம் என்னுடைய என்னுடைய மின்னஞ்சல்களுக்கு யாராவது தொடர்பு பண்ணுறது அந்த வள்ளுவர்கள் குடும்பத்தில் இணைய விரும்பினால் நீங்கள் மின்னஞ்சலுக்கு உங்கள் எண் போட்டு டெலிகிராமில் ஒரு செய்தி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் இணையலாம், நாம் சேர்ந்து பயணிப்போம். இது வந்து பார்ப்போம். இந்த இந்த லோகோ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து கன்சியூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது நானே எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு பையன். அவன் குயின்ஸ் யூனிவர்சிட்டி தான் கெமிக்கல் இன்ஜினியர் பண்ணார் இந்தியா. இந்த லோகோ அவர் தான் டிசைன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. எப்படி கனவு மாதிரி சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், வள்ளுவம் வந்து நிலைச்சிருக்கணும், சக்கரை ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது அந்த அந்த இடத்துலையே இருக்கும், முன்னாலேயும் போகும் ஆனால் உள்ளதாக அப்படியே இருக்காது. அதெல்லாம் பிளான் பண்ணி போட்டது இருக்கு. இப்போ செகண்ட் போர்ஷன் ஆரம்பிச்சுலாமா? சரி, ஒன்றும் பிரேக்லாம் தேவையில்லையே, நம்மளை சாப்பிட் சாப்பிட்டோம் உடனே சாப்பிட்டோம். இப்போ செகண்ட் போர்ஷன் திருக்குறளுடைய எய்ம் என்ன சொல்லுங்க, இந்த கூட தானே வள்ளுவருடைய நோக்கம் இல்லைங்க, எதுக்கு இந்த புத்தகம் எழுதுனாங்க சொல்லுங்க. இந்த கேட்டு எதுக்குறீங்கன்னா கொஞ்சம் நான் பிரேக் எடுத்துக்கலாம். ஒழுங்கா வாழணும், திருநெல்வேலியில கூடுதல் பொறுப்பா ஆணையரா இருந்த ஜிஎஸ்டி ஆணையரா இருந்தேன். அங்க போறதுக்கு முன்னால நான் பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ்ல சொல்லியிருந்தேன். பக்கத்தில் சர்ச்சு ஒன்று இருக்கு சார், பழமையான சர்ச்சு போகலாமா அப்படின்னா ஓரி போகலாமே அப்படின்னா எனக்கு 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 ஓரிரை கொள்கையில் நம்பிக்கை உள்ளாங்க. இறை மறுப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, எனக்கு வந்து ஓரிரை கொள்கை அது வழிபட்டு தெய்வம் மெதுவானா இருக்கலாம். எனக்கு துல்கா பிந்து ஒரு சூழ்நிலை தெரியும், வழிபடு தெய்வம் நிற்புறம் காக்க அப்படின்னு ஒரு சொல், நீங்கள் வழிபடுத்த தெய்வம் உங்களை வந்து முன்னால் இருந்து காப்பாற்றும். பழுதியில் செல்வோடு வழி வழி பொழிப்பு, இதான் இந்த தொழிலாபத்து. எனக்கு தொழிலாபியும் தெரியாதுங்க, இது ஒன்று ரெண்டு மனசை பதியத்தை சொல்றது. பழுதியில் செல்வோடு வழி வழி பொழிப்பு, நீங்க மட்டும் கிடையாது வர தலைமுறை பூரா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொழிலாபத்துல ஒரு வாழ்த்து. பிரம்மனுடைய அவதாரம், பிரம்மனுடைய அவதாரம் என்ன பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி பிரம்மாவுடைய அவதாரம் வள்ளுவரை வந்து அவதாரமாவே பார்க்க வேண்டாம். வள்ளுவரை என்ன பார்க்கணும், சக மனிதனா பார்ப்போம், அருளாளர்னு பார்ப்போம்,
எத்தனை பேர் நம்மளை விட நல்லவங்க இருக்காங்க? நம்ம தான் நல்லவங்க தான், ஆனா நம்மளை விட நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? என் வள்ளுவர் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவங்க. என்ன எத்த பார்த்துட்டு இருந்தான் வள்ளுவர்? ரொம்ப நல்லவன். எதை வேணா சொல்லுங்க நீங்க, ஆனா மனிதர், மனிதர், மனிதர்கள் புரிதல், மனிதர்கள் மாறி மாறி நோக்கம் பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் இது எல்லாமே உண்டு. வள்ளுவருக்கு வந்து மறுபடியும் நம்பிக்கை உண்டு. இம்மை மறுமை செலவு சொல்லுவாங்க, மறுமையில நாளைக்கு மறுமையில ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இருக்கக்கூடிய லைஃப். அப்ப இந்த லைஃப்ல லைஃப் இல்லையா? ஆனா வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா மறுபிறவி நம்பிக்கை உண்டு. அவன் என்ன சொல்றாரு, இந்த குரல் எல்லாத்துக்கும் தெரியும். நான் முதல் வழி சொல்லுவேன், இரண்டாவது வழி நீங்க தான் சொல்லணும். மற்றது அருமையான பொழுது அன்றறிவாம் என்னாவது அறம் செய்ய. நாளைக்கு போய் செய்யலாம், மனசு மாறி போயிடும். இப்ப வந்து ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம், $5 கொடுக்கலாம், கொடுத்துடணும். அன்னைக்கு நான் பக்கத்தில் இவருடைய திருநெல்வேலியில் சொன்னதில் பார்த்தீங்களா, அதை போட்டிருந்தாங்க இந்த பரிசுத்தலதாரம் சொல்லுவாங்க. நான் அவன் இங்கே போயிட்டான் மணத்தக்கன் மாசம் நாங்கள் சர்ச்சில் இடமாட்டிருந்தான். சர்ச்சில் வந்து போட்டிருந்தாங்க பரிசுத்த அலங்காரத்தோடு வருவாய் அப்படின்னு பைபிள் ஒரு வாசகம் இருக்கும்போது. அப்போ தான் நான் உடனே ராஜுவில் கேட்டேன், என்ன கோட்டு சூட்டு சென்ட்டு இதை பரிசுத்த அலங்காரம் இங்கே ஏன்னா இங்கே என்ன இருக்குது? கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. The light is within you. And the light is everywhere. The light which is everywhere is also there within you. அப்ப அந்த இடம் எவ்வளவு கிளீனா வச்சிருக்கணும், கிளீனா. சரி, பரமேஸ்வரம் என்னவாத அறிஞ்சிக்க மற்றது ஒன்றுங்கால் கொண்டாடுறது. எவ்வளவுதாங்க ஒன்றுங்கால் கொண்டாடுறதை பத்தி ரொம்ப யோசனை. ஒன்றுங்கால் என்ன? வேணு வந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செல்லவும் தான் எனக்கு அவரை அனுப்பி வச்சாரு. வேணு வந்து சீலக்கான 4 டீச்சர்ஸை போட்டு 30 அதிகாரத்தில் இந்த வருஷத்துல வந்து பசங்க வந்து நல்ல பொருளோட உணர்ந்துருந்தோம் அப்படின்னு யாழ்ப்பாணத்தில் 2 ஊர்ல யாழ்ப்பாணம் பகுதியில் என்ன ஊர் 2 ஊர்ல 4 பேரை போட்டு 4 டீச்சர்ஸ் வந்து போட்டு வார இறுதியில் நாட்கள் வந்து திருக்குறள் சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு. ஏன் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய சொன்னா கேட்க மாட்டோம். ஓடி விளையாடு பாப்பான்னு பாப்பா கிட்ட தான் பாப்பான்னு தான் சொல்றாங்க. அது பூரா திருக்குறள் இருக்குங்க. அதுக்காக அன்றறிவாம் என்னாவது அறம் செய்ய. நம்ம ஊர்ல போய் சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போய் அதை பார்ப்போம். கொரோனா மாதிரி வந்ததுன்னா யார் ஊருக்கு போவா, யார் ஊருக்கு போவாங்க? வந்து சமணத்தின் தாக்கத்துக்கு உட்பட்டுத்தான் அவருடைய இதில் வந்திருக்கு. சமணத்தின் முறையே வழியா தாக்கத்துக்கு உட்படாம ஏதாவது இருக்கா சொல்லுவாங்க? எல்லாமே தாக்கத்துக்கு உட்பட எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தாக்கத்துக்கு உட்பட்டு வள்ளுவர் என்ன பண்றாரு? நல்ல முரளி சொல்ற தாக்கம் இல்லாம யாராவது கூட்டிங்களா? இப்ப இந்த கோட்டு சூட்டு போட்டிருக்கோம், ஏன் போட்டிருக்கோம்? தாக்கம் தானே இது, தாக்கம் தானே. தா இந்த தாக்கம் இருக்கிறதுனால வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி உடைய போடுறோம் நம்ம. இல்லைன்னா இந்த கோல்டு வந்து நம்மளை தாக்குது இல்லைங்களா, அப்புறம் உடனே கவர் போட்டுக்கணும் இல்லையா? தாக்கம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க வள்ளூரே யோசிச்சு தகவியா, அவர் தெய்வப்புலவர், தெய்வப்புலவர் தான்.
தெய்வ புலமையும் முத முதல் சொன்னவர் யார் தெரியுங்களா? வள்ளுவரை தெய்வ புலமை திருவள்ளுவர் சொன்னவர் யார் தெரியுங்களா? தெய்வ புலமை திருவள்ளுவர் சொல்றாங்க. தெய்வ புலமை முத முதல் சொன்னவர் யார் தெரியுங்க? பரிமேலழகர். பரிமேலழகர் தான் வந்து தெய்வ புலமை திருவள்ளுவர் சொன்னார். பரிமேலழகர் வந்து உண்மையிலேயே அவர் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அவர் எல்லாத்துலயும் இருக்காரு. ஏன்னா அவர் மனிதத்தாரு, நான் வணங்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவரோட நான் பயணிக்கிறேன். பாமரருக்கும் பரிமேலழகர் சிவதாசன் சொன்னாரு, விபுலாந்து அடிக்கிறோடைய நூல், யாழ் நூல் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது, அதை எளிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், யாருக்கும் விளங்கவில்லை. அவர் காலத்தில் இருந்தவருக்கு விளங்குச்சு. ஏன்னா சுவாமி வந்து விளங்கக்கூடாதுன்னு இருப்பாரு. அதை படித்து நம்மளா விளங்கி போகணும், நம்மளா விளங்கணும், நமக்கு விளங்கணும், நாம விளங்கணும், நல்லா விளங்கணும் அப்படின்னு சுவாமி எழுதியிருப்பார். ஆனால் இன்னைக்கு அது விளங்கு. பரிமேலழகர் அப்படிதான் 800 ஆண்டுகள் முன்னால் எழுந்தார். 13 நூற்றாண்டு காந்தியபுரத்தை சேர்ந்தவர். மதுரை காக்க கூட சில பேர் போட்டி போடுறாங்க. அவர் எழுதுறது வந்து யாருக்கும் புரியல. அதை வந்து எளிமைப்படுத்தி 10 வருஷம் ஆச்சுக்கே அதை எழுதி முடி முடிக்கிறதுக்கு. பாமரருக்கும் பரிமேலழகர் ஒரு நூல் 2000 பக்கம், 2000 பக்கம். இந்த பரிமேலழகர் காலத்துல இருந்த சூழ்நிலையை வச்சு கொண்டுதான் அவர் அந்த உரை எழுதி இருக்கார் என்று நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இப்ப 20ஆம் நூற்றாண்டுல ஒரு உரை எழுதுறாங்க இல்லையா, இன்னைக்கு என்ன சமூக சிந்தனையும் அந்த தாக்கம் இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் அந்த தாக்கம் இருக்கு இல்லையா? சமூக நீதி, சமூக நீதியை பாக்குறோம். என் நண்பர் சொல்லுவாரு, ரேஷன் கார்டை பத்தி ஒருவர் சொல்றாருன்னு சொல்லுவார் சங்கர் சரவணன். இங்க ரேஷன் கார்டை பத்தி ஒருவர் சொல்றாரா? ஒரு திருக்குறள் இருக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம். ரேஷன் கார்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், மஞ்சள் இருக்கும், வெள்ளம் இருக்கும். வெள்ளம்னா அரிச்சு வாங்க முடியாது, அப்புறம் வந்து சக்கரை வாங்க முடியாது. சில கட்டைகள்லாம் 3-4 விதமான அட்டை இருக்குது. அது நண்பர் சக்கரை சரவணன் தான், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இணைய அவர் சொல்லுவாங்க. பொது நோக்கான் வேந்தன் வரிசையால் நோக்கும், இந்த குரல் கேள்விப்பட்டீங்களா? பொது நோக்கம் வேந்தன் வரிசையால் நோக்கும், அது நோக்கி வாழ்வார் பலர். ராஜா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டார், வரிசையா பார்ப்பார், இந்த ஆர்டர்ல பார்ப்பார். பார்த்து அது நோக்கி வாழ்வார் பலர் அப்படின்னு ஒருத்தர் பண்ற. அது மாதிரி இப்படி ஒரு பல விஷயம் சொல்லிருக்கிறது. நம்ம இங்க வந்து சப்ஜெக்ட் வருவோம். நம்ம அந்த கொன்றுங்கால் கொன்றால் துணை உடல் அழியும் போது உயிருக்கு துணையாக வரும். அதான் அந்த திருக்குறளுக்கு வந்து நாங்கள் சொன்னதுங்க. வள்ளுவர் சொல்றாரு, அன்றழிவாம் என்னாவது அறம் செய்ய மற்ற அது கொன்றுங்கால். எது கொன்றுங்கால்? இந்த உடல் அழியும் போது உயிருக்கு துணையாக, கொன்றா துணை அழியாத துணையாக வரும். நான் சொல்றது பூரா மொழிக்கு மொழி, வேற ஏதாவது கருத்துன்னு அவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது இந்த மாதிரி சொல்ல முடியும், பொருள் சொல்ல முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்றடிவாம் என்னால் அறிவு செய்ய மற்றது போற்றுங்கள் கொன்றா துணை. அழியும் போது அழியாத துணையாக வரும், உயிருக்கு வரும். கண்ணதாசன் பாடலுக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை பாடுவரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை அறம். வள்ளுவர் சொல்றார், போய் சொல்ல மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். தேரான்களின் தெளிவும் தெரிந்தான் தன் ஐயுறவும் தீரா இருப்பதரும். வள்ளுவர் சொல்றார், தம்பி ஒருத்தர் நம்பிக்கையா நம்பி அப்படியே பின்னாலே போயிடுறா அப்படிங்கிறார். அவனை கேள்வி கேட்காத அப்படிங்கிறார். நான் வள்ளுவரை நம்பிக்கிறேன், நான் வள்ளுவரை கேள்வி கேட்பான். அவன் சொல்றார், எப்பொருள் யார் யார் கேட்கணும், என் தம்பி உனக்கு வந்து எச்சரிக்கை விடுறா. ஏன்னா பல மத நூல்கள் இதில் உள்ள மாதிரியே சொல்லணும். இது இந்த இந்த பக்கம் பார்த்து உட்காந்து தெற்க பார்த்து உட்காந்து நரகத்துக்கு தான் போவேன். வள்ளுவர் அப்படி சொல்ல முடியாது, எப்பொருள் யார் எவ்வளோ கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. தம்பி நீ பார்த்து யோசிக்க, நீயே பார்த்துக்க, நான் சொல்லிட்டேன். வள்ளுவர் சொல்றார், நாம அறிவை கொண்டு பயன்படுத்தணும். அப்போ அறிவை பயன்படுத்தும் போது என்ன நடந்ததுங்க? வள்ளுவர் மேல நமக்கு தேரான்கள் தெரியும், தெரிந்தான்கள் அகிரவும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வள்ளுவருக்கு தெரிந்து விட்டேன். அது தெரிஞ்சு விட்டேன். வள்ளுவர் தான் நமக்கு வழிகாட்டி நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பிறந்திருக்கலாம், குறிப்பிட்ட இடத்துல பிறந்திருக்கலாம், குறிப்பிட்ட மொழி பேசுறவராக இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு ரெண்டாம் பட்சம். மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து போய் நிற்கிற மனுஷன் போய்
நீங்கள் என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் பேசணும்னா அதனால தான் வந்து நீங்கள் எந்த ஊர் என்ன ஜாதியாக என்ன இல்லையா அது மனித ஜாதியாகவே அது. அப்ப வள்ளுவர் வந்து சொல்றாரு நம்ம கூட வந்து அரை மட்டும்தான் வருது மறுபடியும் வள்ளுவருக்கு நம்பிக்கை உண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா திருப்பருடைய நோக்கம் ரெண்டு, எனக்கு மறுபடியும் நம்பிக்கை இல்லையா விட்டு போங்க. ஆனா இந்த உலகத்துல நீங்க என்ன வேலை செய்யலாம் தமிழ ஸ்டூடெண்டா நீங்க என்ன படிக்கிறீங்க பயாலஜி என்ன படிக்கிறீங்க இல்லையா எந்த வருடம் இல்லையா தாமரை வந்து பயாலஜி பிடிச்சிக்கிட்டா வள்ளுவரை பிடிச்சிக்கிட்டா பயாலஜியில் டாப்பில் இருப்பார். உடனே தாமரை கேட்கலாம் ஏன் வள்ளுவர் எனக்கா வந்து எக்ஸாம் எழுந்தவரா வள்ளுவர் பரிசெல்லாம் எழுத மாட்டார் ஆனால் பரிசு எழுதுறது எப்படி சொல்லிக் கொடுப்பார் சொல்லிக் கொடுப்பார் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார். வெள்ளத்தனையே மறந்துட்டு மாந்ததும் உள்ளத்தனையே தான் என் மனசுல இருக்கு நான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும் என்னால முடியாதுன்னு நான் ஏன் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் தொட்டனை தூரம் நடக்கையை மாதிரி அத்தனை தூரம் மறியும் ஏ உங்க அப்பா படிச்சிருந்தாதான் நீ படிக்க முடியும் இங்கே சொல்லிருக்காரா இங்கே சொல்லிருக்கார வள்ளுவர் நீ ஒரு ஜென்ம ஜென்ம நீ படிச்சு வரணும்டா நீலாம் லாயக்கே இல்லாதான் நீ சொல்லுறாரு இங்க கட்டளை தூர் மறியும் நமக்கு அறிவு வரல நம்ம படிக்கல அர்த்தம் நமக்கு அறிவு வரல நம்ம நேரம் ஒதுக்கலன்னு அர்த்தம். ஏன் இந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்க அதான் பாரு எங்க அம்மா சொன்னாங்கன்னு எடுத்தீங்க அந்த வகையில் நம்ம பிள்ளைய அதாவது இந்தியாவில் இருக்க பிள்ளைங்களோட இங்கே இருக்க பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சொந்த காலை நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நாளைக்கு அதில் ஏதாவது பிளஸ் வந்தது மைனஸ் வந்தது எல்லாமே அவங்கதான் சார் இப்ப வள்ளுவர் எல்லாத்துக்கும் டெக்னிக் உள்ள வச்சிருக்காரு நீங்க நீ படிச்சுன்னு வச்சுங்க நீங்க யூனிவர்சிட்டி டாப்பர் ஏன்னா உள்ள உட்காந்து அவர் வேலை செய்வார் ஒரு மாத்திரை எடுத்துன்னு வச்சுங்க மாத்திரை உள்ள போட்டா என்ன பண்ணுது நமக்கு எதாவது தெரியுதா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆனா அது வேலையை செய்யும் வள்ளுவங்க வந்து மெடிசன் மாறும் ரிக்ரெஷன் தெரபியில நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. புத்தர் பிறந்த அதுல புத்தர் சொன்னாரு பிறவி மறுபடியும் ஒன்று நான் அவரே பல பிறவி எடுத்தேன் ஜாதக டேல்ஸ் அதுதான் புத்தருடைய கதையை தான் சொல்லுது. அப்ப சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தி சோல் வில் பிகம் மெச்சூர் அண்ட் யூ வில் கெட் லிபரேட்டட் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உடல் ஓம்பல் உயிர் ஓம்பல் உடல் ஓம்பல் காலையில் நல்லா சாப்பிடணும் நல்லா பழம்லாம் சாப்பிடணும் நல்லா நட்ஸ் அதெல்லாம் போட்டு சாப்பிடணும் இது உடல் ரொம்ப உயிர் ரொம்ப ஒன்று இருக்குது அதை நம்ம குணத்தை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதை வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்றாரு. அதைத்தான் நான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அந்த லிபரேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவார். இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் வெற்றி அடைகிறது நான் வந்து ஜெயிப்பேன் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். நான் வள்ளுவத்தை பிடிச்சிருந்தேன் சார் நாளைக்கு வந்து நான் எலான் மஸ்கோட பெரிய பண்றா நான் முடியுமா அதான் எனக்கு தெரியாது ஆனா அது ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கீங்க. இப்ப எலான் மஸ்க்கு முன்னாடி எத்தனை பேர் அண்ணன் அண்ணன் இருந்தா அவனுக்கு முன்னாடி நான் எத்தனை அண்ணன் இருந்தா
இன்னும் பல பேர் வருவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பண தேவைதான், ஆனா பழமை வாழ்க்கை இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் இருந்ததால பேருந்து டிக்கெட் கொடுத்து போட்டு வந்து இன்சேர்ந்து இருப்பாங்க. அப்ப பொருள் தேவை, ஒரு ரொம்ப பொருள் தேவை, ரொம்ப பொருள் தேவை, கொஞ்சம் ஆசைப்படாதீங்க. நல்ல வழியில் ஆசைப்படுது செய்த பொருளை அந்த செகண்ட் போர்ஷன் நம்ம வலுவத்தை பயன்படுத்த வைக்கிறது. அதனால வந்து இந்த வேர்ல்ட்லி லைஃப், உலகியல் வாழ்க்கை, மெய்யியல் வாழ்க்கைன்னு ரெண்டு இருக்கு, ரெண்டுக்குமே வலு வந்து ஒரே நூல் தான். இது என்னுடைய டாக்டர் இங்க இருக்காங்க, கிருத்திகா ராஜேந்திரன், இந்த விஸ்வநாத் வந்திருக்காரு, எங்க தம்பதி அம்மா வந்திருக்காங்க, என் பொண்ணுதான் இது போட்டு கொடுத்தாங்க. இந்த இந்த ஸ்லைடு வந்து அவர் தான் போடுவான், நான் கான்செப்ட் சொல்லுவான். ஷீ இஸ் அ டேட்டா லிஸ்ட், அவங்க கன்சல்டன்ட், அவங்க வந்து இதை வந்து இதில் போட்டு கொடுத்தாங்க. இந்த என்டையர் வலுவும் இதில் இருக்குது, 133 சாப்டர் இருக்கு. இந்த மாதிரி பார்வை வருவது பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது எங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிளாக் போட்டு காமிச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைட். திருக்குறள் வரலாற்றில் தமிழர்கள் எப்பயுமே ஒரு பெருமை போடணும். ஒரு இதான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு பார்க்க, இந்த மாதிரி ஒரு பாடலை காட்சிப்படுத்துகிற வருகிறாங்க. இதை தமிழ் சமூகம் இப்படி எடுத்துகிட்டு போய் சேர்றோம். திருக்குறள் உள்ள நுழையிறது, திருக்குறள் வந்து நான் வீட்டில் ஒரு புத்தகம் வச்சுருக்கேன், நோ யூஸ். திருக்குறளை படிக்கிறேன், கிடைக்கும் ஒரு பக்கமாக படிக்கிறேன், கிடைக்க ரெண்டு பக்கம் படிக்கிறேன், முழுக்க முழுக்க படிக்கிறேன், திரும்ப திரும்ப படிக்கிறேன். கோயம்புத்தூர் வீடு நான் 4 வருஷம் அங்கே கமிஷனாக இருந்தேன், சிங்கப்பூர் வந்து 4 வருஷம் வந்துட்டு பார்த்து வந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பக்கத்தில் நடந்து போவோம், காலைல நடந்து போவோம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டம் பக்கத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை பக்கத்தில் வந்து ஒரு தேவாலயம் இருந்தது, அது நிறைய பேர் போவாங்க. கையில் எல்லாத்து கையிலையும் பைபிள் இருக்கும், 6 வயசு பிறகுலேருந்து 80 வயசு வரைக்கும் ரொம்ப போவோம். வேறு விதமாக போவோம், குளிச்சு நிறுத்தி குளிச்சுனாலே அது மட்டும் அவங்க இந்த பைபிளை கேள்விட்டு போவாங்க. இல்லை நினைக்கிறவங்க போன நேரத்தில் ஒன்று படித்தாங்க, அந்த வாழ்க்கை ஒன்று பிடிக்கிறாங்க, வார வாரம் அதே தானே பிடிக்கிறாங்க, திருப்பி திருப்பி அதே தானே பிடிக்கிறாங்க, அதில் எதோ பூசர் இருக்குது அதில். ஆனால் புது புது அவங்க வளர 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 புது புது அர்த்தங்கள் உள்ள போய் உட்காரும், வள்ளுவம் அதிகமாக இருக்கு. அதுக்கு இருக்க வித்தியாசம் என்ன? அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு சமயத்துக்கும் வந்து ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. வள்ளுவர் ஆனால் இல்லை சார், வள்ளுவர் எப்படி சார் அடாவது சொல்றது? நாங்களாம் இல்லையா, நாமளாம் இல்லையா? வள்ளுவருடைய ஸ்ட்ரென்த்தே என்னது இல்லையா? 2000 வருஷமாக அவர் இருக்கிறார்னா இது எந்த அரசனும் காரணம் கிடையாது. எந்த அரசனும் கல்வெட்டு வெட்டி வச்சிருக்காங்களா தமிழ்நாட்டில்? வள்ளுவம் இன்னைக்கு நிலைச்சு நிற்குதுன்னா காரணம் என்ன தெரியுங்களா? நாம தான், மக்கள் தான். தாமரா மாதிரி பொண்ணு தான் இங்க வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தாமரா அம்மா உங்க பேர் என்ன சொல்லுங்க? சரி, அவங்க கூட்டு வந்து தான் பாருங்க, ஆமா கூட்டு வந்து பாருங்க. வள்ளுவம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நினைக்கு சார், வள்ளுவத்தை இந்த மாதிரி உள்ள போய் பாருங்க. இது ஒன்னொன்னு பேசணும்னாமே ஒரு 2 நாள் 3 நாள் பேசலாம், ஆனால் நமக்குலாம் வேற வேலை இருக்குது. இதை வந்து வள்ளுவத்தை இந்த மாதிரி பாருங்க. பட் காலம் வரும்போது, காலம் வரும்போது நான் வந்து நிறைய வந்து யூனிவர்சிட்டியில் போய் பேசிருக்கேன், எங்க ஸ்டாஃப்ட பேசிட்டிருக்கேன், காப்பீட்டு கூப்பிட பேசிட்டு எங்கேயும் நான் வந்து ஐ டோன் சார்ஜ் எனி ஏன்னா வலுவர் எதுவுமே நம்மளோட சார்ஜ் இல்லை. ஸோ என் பொண்ணுதாக வந்து கான்செப்ட் சொன்னோம்னா டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அதை மாதிரி போட்டு இதை ஒரு பிடிக்கும் தமிழ். இந்த மீனிங்ஃபுல் எஃபெக்டிவ் அண்ட் ஜாய்ஃபுல் லிவிங் சொன்னேன், எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர். நம்ம வாழ்க்கையை பொருளுள்ள வாழ்க்கையாக மாறுது எது அப்படின்னா ஃபேமிலி லைஃப்ங்க. அந்த ஃபேமிலி லைஃப் அப்படியே வர 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 என்ன ஒரு துறவு நிலை வரும். ஜாய்ஃபுல் தான் காமத்து பால் போட்டேன், காமத்து பால் பாட்டி என்ஜாய் பண்ண சொல்றாரு வள்ளுவர். எல்லாம் கல்யாணம் பண்ணிங்க, குழந்தை குட்டி விதுங்க, குழந்தைய வளருங்க, அடுத்த சமூகத்தை நல்ல சமூகமா விட்டு போங்க, உங்களை விட நல்லா அழகா உண்டாகிட்டு போங்க, வளர்த்துட்டு போங்க,
அதான் வந்து சொல்கிறாரு ஜாய்ஃபுல் லைஃப் அதாவது இது வெல்த், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெல்த், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சந்திரிக்க வந்திருக்காங்க பிள்ளைங்கள்லாம் போதுமான உட்காருமா அப்படிங்கிறாங்க, இல்லை நான் உட்கார மாட்டேன் எனக்கு உடம்புல திரும்ப வரைக்கும் நான் ஓடிட்டே போனாங்க. திருக்குறளை எப்படி படிக்கணும்னு ஒரு ஒரு உலக திருக்குறள் முற்றோர்கள் ஏற்கனவே படைத்தவர்கள் பார்த்தது நாங்கள்லாம் ஒரு டீம் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஓவர்சீஸ் கூட ஒரு சொல்லி தெரிய ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் என்ன ரிசர்ச் பண்ணல என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா 6 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள தான் திருக்குறளை மனப்பாடம் பண்ண முடியும். 60 வயசு மனப்பாடம் பண்ணவங்க இருக்காங்க, 45 வயசு இருக்காங்க, நல்லா எக்ஸப்ஷன்ஸ். அதிகமாக எப்போ மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னா 6 வயசுலேருந்து 14 வயது இருக்கு. 4 வயதுல 1900 திருக்குறள் சொல்ற பையன் இருக்காங்க. நீங்கள் ஐஐடியில் சென்னை கான்பூரில் ப்ரொஃபஸர் இருக்காப்புல திருமூல நாவல்னு பேர். 4 வயசுல 1900 திருக்குறளும் ஒரு 6 வயசு வந்து கிட்டத்தட்ட 200 மேடை ஏறிட்டார். அவர் இளைஞர்களாக வந்திருக்காரு, அவர் யாழ்ப்பாணம் வந்திருக்காரு, குழந்தை வந்திருக்காரு. அதான் திருக்குறள் என்ன பண்ணுன்னா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. வசுப்பு மாளிகைதான் ஒருத்தர் இருந்தார், ஐயா நீங்கள் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்க, தொண்டாப்பியம் முழுமையும் சங்க இலக்கியம் முழுமையும் திருக்குறள் முழுமையும்ன்றார். யார்? வசுவ மாணிக்கலார், காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர். பல்கலைக்கழகத்தில் வந்து மதுரையில் வந்து இதாக இருந்தார், துணைவர் தான் இருந்தார். முதல்ல மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு தலிக்கு படிக்கிறதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. புதுசாக மனப்பாடம் பண்ணவங்க தலிக்கு படிக்கணும். இந்த நான் சிங்கப்பூரில் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். நான் டென்டிஸ்ட் வந்து சைனீஸ் டாக்டர் டென்டிஸ்ட். அவர் சொன்னார், நாங்களே சின்ன வயசுக்கு இந்த புக் ஆஃப் சாங்ஸ் அது மாதிரி இன்னும் ஒரு 4 புத்தகம் இருக்குது. மொத்தம் 5 புத்தகம் நினைக்கிறேன். ஒரு ஹோலி புக்காக அவங்க நினைக்கிற வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு நூலாக நினைக்கிறேன். அதெல்லாம் பூரா மனப்பாக பண்ணுவோம். அதை உள்ளே போட்டு வச்சோம்னா அப்படியே வளர 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 என்ன ஆகும்னா அது புது புது அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும், நம்மளை வழிநடத்தும் அப்படின்னு டாக்டர் லீ அப்படின்னு ஒரு பேர் அவர் சொன்னார். அது நாமளும் அந்த வேலையை செய்யணும். அப்புறம் திருக்குறளுக்கு வந்து என்ன பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கொஞ்சம் அந்த நோட்ஸில் பழைய நோட்ஸில் படிக்கல, கொஞ்சம் தப்பு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அந்த உரையே படிக்க மாட்டேன், நான் நேரடியாக உள்ளுவர்கிட்ட பேசுவேன். இல்லை சொல்கிறாங்க இல்லை இருக்காங்க தப்பு நேராக அவங்க போன ஜென்மத்தில் எல்லாம் அவங்க படிச்சுட்டு வந்திருக்கலாம். அடுத்து அவங்களுக்கு நல்லாவே படிச்சுருந்துருக்கலாம், நல்லா பொருள் விளங்குறது. அவர் என்ன சிம்மா சொன்னார், தீபோ மீனாட்சி வந்து ஈ சுந்தரமூர்த்தி சொன்னார், இந்த கோயிலுக்குலாம் திருவிழாக்கெல்லாம் போயிருப்போம், அங்கே திருவிழா வந்து பார்க்கும்போது சாமியை பார்க்கும்போது குழந்தையை கூட்டு போயிருப்போம், குழந்தைக்கு தெரியாது என்ன பண்ணுவோம், தோல் தூக்கிட்டு இப்போ பாருப்பா அப்பா உனக்கு தெரியாதுல்ல எனக்கு தெரியுது அப்படிப்பாங்க. அது மாதிரி இந்த ஒரே ஆசிரியர்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்க, தம்பி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், இனி வேணும் என் மேலே உட்காந்துட்டு நீ பாரு அப்படி ஒரே ஆசிரியர்கள் தோளில் வந்து நம்ம சுமந்து போய் நீ பாருப்பான்னு சொல்லி சொல்கிறேன். பரிமாணங்கள் தான் சொல்கிறார். அன்றைக்கி அன்றைக்கி அந்த பக்கத்தில் சார்போட சர்ச்சுக்கு போயிருந்தார் ராஜ்குரு, நாம் இதாக வந்திருக்காங்க, 2 பேரும் வந்திருக்காங்க. அங்கே பைபிளுக்கு கமெண்ட்ரிங்க ஒரு 25-30 வால்யூம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த 30 வால்யூமும் படித்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை போயின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் தான் பரிமாணங்கள் அப்போ எழுதி வச்சுருக்காரு, ஓலை சொல்லி கஷ்டப்பட்டு எழுதி வச்சுருக்காரு. நம்மளாம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பழைய உரையாசிரியர்களை படித்தோம்னா ஓரளவுக்கு நம்ம புரியும். அவங்க சொல்கிறது அப்படியே எடுக்கிற அவசியம் கிடையாது. வள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா, எப்போ யார் யாரோ கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணி அப்படி தான் வள்ளுவத்தை படிக்கிறது என்னுடைய இதுங்க. இந்த 7க்கும் குறளுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது, தெரியும் இல்லைங்க. 7 சீர் 7க்கும் இயற்கைக்கு நிறையா சம்மந்தம் இருக்குது. பார்க்கக்கூடிய ஒளி வந்து மொத்தம் ஒளி வந்து 7, ஒளி வந்து சரிவது 7. குரானில் chapter 1 எத்தனை சூரா இருக்கு? முதல் ஃபாத்திகா, ஃபர்ஸ்ட் ஃபாத்திகா இஸ்லாமியில் இருக்கீங்களா, அதில் 7 வாசகம். இயேசுநாதர் சிலுவையில் அடைஞ்சு அந்த கடைசி நேரத்துலையும் 7 வாசகம் சொல்கிறார்னு நம்புகிறாங்க. இந்த 7க்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. வழிமுறை 7 சீரில் 6 சீரில் பாட்டு எழுத முடியாது, 8 சீரில் போனால் வேறு கணக்காக ஆகிடும். 7 சீரில் எழுதுனா அதான் வந்து வள்ளுவர் எழுதுறது, குறள் ஒன்று எழுதுறாரு.
இந்த கேவி செய்யார் இசைப்பையார் சுதர் தேவார்க்கு ஒரு லைன் இருந்திருந்தது. ஆனால் ஏழுக்கும் வள்ளுவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நான் என்ன பண்ணேன், இதை மறுபடியும் என்னுடைய மகள் தான் நேர்ந்து கடந்த ஒரு வாரமாக இது தான் கான்செப்ட் ஓடிட்டு இருந்தது. அவங்க சொன்ன உடனே இருக்கும் நம்ம இதை வச்சு இதை பேசலாம். திருப்பள்ளி ஏழாக பார்க்குறேன் நான். நாலு சாப்டர் பார்த்தீங்கன்னா, முதல் நாலு சாப்டர் அடம் பில்லர், இந்த என்டையர் இந்த முழு திருக்குறள் சாரை எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நாலு சாப்டர் வாயிரம் பாயிரம்னு சொல்லுவாங்க. இந்த நூறு சாரம் பூரா அங்கே இருக்குது, நாலு பில்லர் தான் நான் வந்து அங்கே அந்த படம் போய் பார்த்தீங்க. இந்த நாலு தான் நாலு பில்லர் இந்த திருக்குறள் தாங்கி பிடிக்கும். திருக்குறள் இல்லை, உலகத்தையே அதுதான் தாங்கி பிடிக்குது. இறை நம்பிக்கை உள்ளவங்க இறைவன், ரெண்டாவது மழை, கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, இது ஒரு ஃபால் சீசன் மாதிரியே தெரியல. இது மழை மூணாவது நீத்தார் பல பேர் இந்த நீத்தார் உரிமைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீத்தார் இருந்து சடங்கு அது சடங்கு இல்லையா, அது செத்த வளர்ப்பு எழுத முறை இல்லையா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நீத்தார் உரிமை பாடிக்கிட்டு இருப்பாங்க. தப்புங்க, பரிமையில் சொல்லுவார் ஒழுக்கத்தின் நின்று நீத்தார்ன்பார். அதில் ஒரு குரல் ரொம்ப முக்கியமான குரல் சொல்லு பார்க்கலாம் நீத்தார் பெருமையில். சரி இப்படி இல்லை நீங்கள் கேட்பீங்க தெரியா, அதில் வந்தே இருக்க மாட்டேன். இல்லை கையில் ஆள் ஒரு திருக்குறளாக கொண்டு வந்திருப்பா சார், டக்கு டக்குன்னு இருக்குது. நிறைய ஆப்பில் வச்சுருக்கீங்க இல்லையா, எல்லோரும் ஆப் வச்சுருக்கீங்களா, ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்கீங்க திருக்குறளுக்கு, தயவுசெய்து ஏதோ ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க கேட்கல. விருப்பத்து வேண்டும் நினைவு குரல் வந்து அந்தனர் என்போர் அறவோ மற்ற உயிருக்கும் செந்தனை கொண்டு வருவார். இந்த குரல் நான் எதிர்பார்க்கிறாங்க, ஏன் இந்த குரல் என்ன, எல்லா குரலும் முக்கியமான குரல், ஆனால் இந்த குரல் எனக்கு ஏன் பார்த்தீங்கம்மா, நீத்தாருக்கு தான் செத்து போயிட்டவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீத்தார் இருந்து சார்ஜுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த நீத்தாரும் அந்த நீத்தாரும் ஒன்னாயா, அந்தனர் என்போர் அறவோர், அறவோர் என்போர் அந்தனர் அப்படி படிக்கிறாங்க. மற்ற உயிருக்கும் செந்தன்மை கொண்டு எல்லாத்துமேலையும் ஒரே அருளோடு இருக்காங்க. இன்னார் இனியாக இல்லாமல் எல்லாத்துமேலையும் அன்புதான். அதான் வந்து அப்ப அந்த இருக்கும்போது அறுபது சத்தமையா சொல்றாரு, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டுகாடு. வள்ளுவர் வந்து ஒரு நிறைமொழி மாந்தர், அதான் 2000 வருஷம் கழிச்சு அவர் வந்து பேசிட்டு மாந்தர் ஆளே இல்லை, அவரு பழம் ஓடிட்டு இருக்குது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னார் அது அவருடைய கருத்துக்கள், பெரிய சுதந்திர போட்ட வீரர் தியாகி வணங்குறோம். ஆனால் அந்த அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த மூணு சாப்டர் அதில் கிடையாது. அந்த நாலாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல், அந்த அரண் என்னன்னு சொல்றவங்க மூணாவது சாப்டர்ல இருக்கிறவங்க. வள்ளுவர் வந்து மூணாவது சாப்டர் ஆளு, அந்த மூணாவது சாப்டர் ஆளு நாலாவது சாப்டர் சொல்றாரு. அந்த மூணாவது சாப்டர் ஆள் எப்படி இருக்க முடியும், மழைக்கழிஞ்சாதாயா இருக்க முடியும், அது எல்லாத்துக்கு மேலே இறைவன் கொடுக்கலாம். இந்த இறைவனுக்கு குணங்கள் என்ன, அதான் முதல் சாப்டர் சொல்லு. அவனை மனசால் நினைக்கிறேன் பேசணும் செய்யணும் வணங்கும், அதான் வந்து முதல் சாப்டர் சொல்றாங்க. இது சொல்ல முதல் சாப்டர் சொல்லிட்டேன். ரெண்டாவது முதல் நிலை வந்து நேராக ஆச்சு, என்ன போகிறோம் இதை நம்ம ஆளுக்கு யார்ட்டையும் காமிக்கவே இல்லை, இதை படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீரமா முனிவர் நாளா வந்து நாளா பாதிரியார் நாளா இந்த போர்ஷன் படிக்கவே கூடாது அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறேன்.
ஆனா ஜீவ போப்பு என்ன பண்ணாரு, நான் சேர்த்து மொழி படிச்சேன்ப்பா, இன்னும் 133 படிச்சீங்கப்பா, இந்த போர்ஷன் யாரு இது அடல் சொல்லி ஏரியான்னு சொல்லி தராரு கிடையாது. இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமத்து பால்ல பொருள் இந்த 7 to 9 குரல் இருக்கு, எல்லா குரலும் சொல்லிட்டு போறீங்களா? இல்லை இல்லைம்மா, 1, 2 ஒரு மன சொத்து ஒரு சொல்ல. சரி, கணவன் மனைவி உறவு எப்படிங்க இருக்கணும் சொல்லுங்க. யாரு உயிரும் உடல் கணவன் மனைவி எப்படி இருந்தாரு, உயிரும் உடல் மாட்டுங்கிற அப்புறம் எப்படி இருக்கு சொல்றாங்க ஒரு ஜெனரேஷன் அவர் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேங்க. அவர் பேர் என்னங்க, அது ஒரு மலை ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மலை மேல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, என்னம்மா பழனிய இல்லைங்க ஆறு வருங்க இப்படிதான் சொன்ன ஒரு காலத்துல. ஆனா வள்ளுவர் சொல்றாரு 2000 வருஷத்துக்கு முன்னால உடம்போடு உயிரை என்ன அப்ப நட்புண்ணா எப்படி இருக்க இருக்கணும், சின்ன வயசு எடுத்த பாடமா இருந்தாரு தமிழ் பத்தி சொல்றாங்க. அப்ப நட்பு காமத்தவரை பிடிச்சவங்க பொருட்பாளுக்கு நட்பியல் வந்துடணும். நட்பியல் வந்து 5 அதிகாரம் சொல்லிருக்காரு, நட்பு நட்பாராயுதல் புறா நட்பு தீ நட்பு பழகம் 5 அதிகாரம் சொல்லிருக்காரு. அங்க வந்துடணும். அப்ப கணவன் மனைவி என்ன பண்ணணும், காமத்து பால் மட்டும் பிடிச்சிட்டு கூடாது, நட்பை பத்தி பிடிக்கிறேன். அந்த நாங்கள் உயர்ந்து நான் சொல்லுவேன், கணவன் ஹார்ட்வேர்னா மனைவி சாப்பிடும் இல்ல சோல் தானே, உயிருக்கு வந்து கண்ணில் பார்க்க முடியுமா, சாப்ட்வேர் பார்க்க முடியுமா? அப்புறம் யார் சாப்ட்வேர் யார் ஹார்ட்வேர் சண்டை வரக்கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்க முடியுமா? வள்ளுவர் என்ன மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அது வெறும் உடம்போடு உயிரை சொல்லி அது நட்புன்னு சொல்றேன். சிவன் சக்தி கான்செப்ட், சிவன் சக்தி கான்செப்ட். பாண்டிய மதுரையில வந்து தேவதாசன் இருந்தார், ஒண்டர்ஃபுல் டேவிட் தேவதாசன் இருக்கார், நல்ல ஆர்ட் பண்ணுவார். கேள்விப்பட்டீங்களா அவரை பத்தி? நான் ஒரு வீடியோ வந்து இளவு காமிச்சுறேன், அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷம். அவங்க ஒய்ஃபுக்கு 35 நிமிஷம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இழப்பு கேள்வி ஒன்றுமே வராமல் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷம் ஷி வாஸ் பெட் ரிட்டன். தேவதாஸ் நல்லா ஆர்ட்லாம் போடுவார். அவங்க பொண்ணு வந்து ஐஎஃப்எஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் பார்க்கிங் சர்வீஸ். அவருக்கு வந்து அவருக்கு வந்து இவர் படிப்பார், மனைவி கேட்பாங்க, இவருக்கு கண்பார்வை போயிடுது. ஒரு 30-35 வருஷம் மனைவி படுத்து படிக்கவே இருக்காங்க. அப்புறம் மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்புறம் மனைவி இருந்தவுடனே ஒரு தடவை போய் இன்டர்வியூ எடுத்துறாங்க, எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த சிவன் சக்தி கான்செப்ட் அவர் சொல்கிறார், நம்ம இது வெளியில் இல்லை, அவர் வந்து இஸ் எ ட்ரூ கிறிஸ்டியன். அவர் இந்த ரிலீஜியன்ல சிவன் சக்தி சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் கணவன் மனைவி இருக்கணும். ஒன்னுல இருந்து இன்னொன்று பிரிக்க முடியாது. ஒன்னு சூரியன், சூரியன் வரக்கூடிய ஒளி தான் சக்தி. சூரியன் சிவன் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒளி வந்து பார்வதி, அர்த்தநாரி 50-50 ஞாபகம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த சிவன் சக்தி அவர் சொல்லுவார். அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 40 நிமிஷம் வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லாமே துயரம் இருக்கு.
ஆனால் அந்த ரோஜா மூர்த்தி நூலகத்துக்கு அவரோட ஃபண்ட் ரைசிங் சொன்னார், அவருக்கு ரெண்டு மூணு தினம் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு அவருடைய எனர்ஜிஸ்லாம் அதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, பொது காரியத்துக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, 35 வயசுல வந்து ஒய்ஃப் பெட்ரிட்டன் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு கீழே ஒன்றுமே பண்ண முடியாது. உடம்போடு உயிரிட என்ன மற்ற என்ன மடந்தையாடு எப்படி நட்புங்கிறது ஒரு அருமையான குழந்தை. அப்போ காமத்துப்பாளில் வந்து நம்ம இந்த உணர்வு சார்ந்தது இல்லை, வாசகர் வந்து உடல் சார்ந்தது இல்லை. வள்ளுவர் சொல்லக்கூடிய காமம், வள்ளுவர் சொல்லக்கூடிய அன்பு உச்சங்கள், அதை படித்து 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 நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தாச்சு, கல்யாணம் ஆச்சு, அடுத்தது குடும்பம் நடத்தணும். குடும்ப நடத்துறதை பற்றி வள்ளுவர் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காருங்க, சாப்டர் 5-24 வரைக்கும் போகும். ஆனால் 5-24 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதில் வந்து 5 ஹஸ்பண்ட், 6 மனைவி, 7 பிள்ளைங்க, 5, 6, 7 சேர்ந்து என்ன செய்யணுங்கிறது சொல்கிறது 8. 5, 6, 7 சேர்ந்து என்ன பண்ணணும், அன்பு காமிங்க. வீடுங்கிறது என்னங்க, நம்ம ஆளுக்கு பாருங்க பேர் வச்சா பார்த்தீங்களா, வீடுங்க ஏங்க வீடுக்கு வீடுன்னு பேர் வச்சான், மோட்சம் தான், மோட்சத்துக்கு பேர் வீடு தான். உங்களுக்கு மோட்சத்தில் நம்பிக்கைங்களா, மோட்சத்துக்கு பேர் வீடு. அந்த வீட்டுக்கு போறதுக்கு ட்ரெயினிங் தான் கிடையாது, இல்லாத இந்த வீடு அதான் தமிழுடைய கான்செப்ட் இல்லை. பயிற்சி இருக்காங்க எங்க போக முடியுங்களா, இங்கே வந்து பேச ஒன்று இல்லை, கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டாலும் ஓடணும், பார்த்துட்டு தானே ஓடணும், பயிற்சி தான் டிரைவிங் பண்ணுறீங்களா, பயிற்சி எடுத்து தானே டிரைவிங் பண்ணுறீங்களா, பயிற்சி எடுத்தால் வேறு டிரைவிங் பண்ணுறீங்களா சொல்லுங்கள், நாங்கள் லோக்கலில் சொல்லிட்டு போகலாம். பயிற்சி எடுத்தால் நம்ம டிரைவிங்கே பண்ண முடியுமா, அப்போ வாழ்க்கையில் ஒரு பயிற்சி இருக்கும் இல்லையா, பயிற்சி தர தான் வீடுங்க. அது 5, 6, 7 வந்து 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறது, 8 சொல்கிறாங்க. இந்த ஒய்ஃபை பற்றி ஒரே குரல் இல்லை, நிறைய சொல்லுங்கள். இந்த ஒரு குரல் மேலே வந்து அன்பு மரணம் உடைய தாய், இது எங்கே இருக்கும், எல்லாரும் கல்யாண பத்திரிகை மட்டும்தான் இருக்கும். இது எத்தனை பேர் படித்தாங்க கேளுங்க, அன்பும் மரணம் ஏன் உடைத்தாயின் போட்டாலும் பரிமாணம் போய் கேளுங்க, நீங்க எல்லாருக்கும் அது வாய்க்காது. உடைத்தாயின்றதுக்கு வந்து அவ்வளோ ஆடாக இருக்குங்க, அன்பும் அறமும் உடைத்தாயும் நிர்வாகி பண்பும் பயணம் அது இருந்தால் ஜாப்பா உனக்கு லைஃப்ல. அடுத்தது மனைவி வந்து சொல்கிறார், எல்லாம் இருக்குது வீடு சரியில்லை, என்ன பண்ண முடியும், அவர் வீட்டை பக்கமே தலை காமிக்க மாட்டார், அவர் ஒன்றுமே இல்லை, வாங்க நம்ம கஞ்சி காய்ச்சி சாப்பிடலாம், இன்னைக்கு எவ்வளோ கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு $10 தான் கழிச்சுதேன், அதை வச்சு நம்ம நம்ம லைஃப் ஓட்டலாங்க. நாளைக்கு வந்து $1000 கிடைச்சது, சரி நமக்கு வேணும் அதை வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்க. அந்த மனைவி பற்றி சொல்ல வரது துணைங்கிறது என்ன நினைக்கிறீங்க, வள்ளுவரோட சாப்டர் பேர் வச்சுக்காரு வாழ்க்கை துணையினால துணையினே என்னங்க, உடன் வருவது, அப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லாம ஆங்கிலத்தில் அசிஸ்டன்ட் சொல்லாமா, வீட்டில் கூட சாப்பாடு கிடைக்காது, பெரும்பான்மை குறித்து புனைங்கன்னா அது இல்லாமல் முடியாது, அது இல்லாமல் முடியாது. செகண்ட் சாப்டர் வைக்கிறது
இல்லது நில்லவல் மாண்பாடால் உள்ளது நில்லவல் மாணாக்கடை. அடுத்தது மூணாவது என்ன சொல்றா பாருங்க, தம் பொருள் என்ப நாம சம்பாதிச்சு வச்ச வீடோ வாகனமோ வசதி அது எதுவுமே கிடையாது. உன் சொத்து எதுனா பிள்ளைங்களா, பிள்ளைங்க சொத்து எப்படி வரும், நாம சேர்த்து வைக்கணும் சார். ஆக்சுவலும் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம சேர்த்து வைக்க வேண்டாம், பிள்ளைங்க சரியில்லைன்னா நம்ம சேர்த்து வச்சது பத்தாது. அவங்க சொத்து அவங்க தான் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டு தான் வருவார். இது வெஸ்டர்ன் கான்செப்ட், வெஸ்டர்ன் கான்செப்டை வந்து வள்ளுவர் நேரம் சொல்லியிருக்காரு. அவர் பொருள் தத்தம் படியாக வரும், அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அது தந்தாப்பில் வரும். இது வந்து முதல்ல நீங்கள் வீடை பற்றி சொல்லிருக்க, வீடை பற்றி நிறைய இல்லறவியல்னு சொல்லிருக்காரு. இல்லறவியல் நல்லா படிங்க. இது 39-63 நேராக அந்த துறவுறவியல் விட்டு இங்கே வந்துருக்கு. இப்போதைக்கு மூன்றாம் நிலை என்னென்னா, நம்ம எல்லாம் ஒரு வீட்டை விட்டு நல்லா படிச்சுக்கிட்டு வெளியே வந்து சொசைட்டியில் மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு மன்னர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களை யாரையும் பார்க்காதீங்க. அவர் ஒரு படிங்க 25 சொல்லிருக்காரு, மன்னர் எப்படி நடக்கணும், மன்னர் பண்புகள் என்ன அதெல்லாம் சொல்லிருக்காரு. அந்த 25 வந்து முழுக்க படித்தோம்னா நம்ம ஹவு டு வி இன்டராக்ட் வித் த சொசைட்டி, ஹவு வி ஷுட் ட்ரீட் அவர் பீப்புள், ஹவு வி நீட் கீப் ஆன் லேர்னிங். பரிச்சை இந்த எக்ஸாம்பிள் இது கல்வி போட அங்கே தான் வச்சுருக்காங்க. கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை. அப்போ சமூகத்தில் போகிறதுக்கு முன்னால் நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக எக்யூப் பண்ணிட்டு போய் இப்போ ராஜா படிக்கிறது இறை மாட்சின்னு படிச்சிங்கன்னா அது மாதிரி நம்ம இருக்கணும். ராஜா மாதிரி இருக்கணும். ராஜா எல்லாத்தையும் போட்டு மறக்கிறது இல்லை, செங்கோன்மை குடும்பமே விருப்பத்தை செய்யாமலும் அதிகாரம் வச்சிருக்காரு. அது மாதிரி மனசில் நினச்சிட்டு பாரதியார் சொன்ன மாதிரி எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் தான், விக்னேஸ்வரன் மன்னர், சிவதாசன் மன்னர், செல்வம் மன்னர், எல்லோரும் மன்னர். இது ஒரு 7 கேரக்டர் மட்டும் போட்டேன். லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இன்றைக்கி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி 2 பொருளில் உள்ள சொல்கிறாரு. இந்த 2 பொருள் என்ன பெரிய இதுன்னு தெரியுங்களா, இந்த அஞ்சாமை வினைத்திற்பம் பூரா போய்படுறா ஃபுல் சாப்டர். ஈகை அதுக்கு ஒரு 10 குரல் வச்சுருக்கேன். அறிவு அதுக்கு ஒரு 10 குரல் வச்சுருக்கேன். ஊக்கம் ஊக்கமுடைமைக்கு ஒரு 10 குரல் வச்சுருக்கேன். இந்த ஒரு குரலில் வந்து ஒரு 50-60 குரலில் பேக் பண்ணுவாருங்க. அவர் ஒரு குரலில் 50-60 குரலில் பேக் பண்ணுவார். தம்பி இதெல்லாம் போய் படி. தூங்காமை கல்வி துணி உடைமை, கல்வின்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. துணி உடைமைக்கு நம்ம வினை திருப்பம் அல்லது வினை செய்கிற வகையில் பார்த்துக்கலாம் நம்ம இதில். அது மாதிரி இது வந்து 3rd நிலை அப்படி மூவ் அண்ட் பேக் வித் சொசைட்டி. 4th நிலை இதெல்லாம் இந்த நம்மளுடைய நண்பர்கள், அப்புறம் நண்பர்கள் நடந்து வரவங்க ரொம்ப நமக்கு நெருக்கமான வாழ்க்கையில் உயர்ந்தது ரொம்ப காரணம் வந்தவங்க யார், பகைவர்கள். உண்மைதானே, நம்மளை யாரோ இன்சல்ட் பண்ணிருப்பான், நம்மளை யாரோ மதிக்காம விட்டுருப்பான், அல்லது நம்மளுக்கு யாராவது ஒரு இடைஞ்சல் பண்ணிருப்பான். அவங்க தான் நண்பர்களோட நமக்கு நெருக்கமான நண்பர்கள். அதை பத்தி சொல்லிருக்காரு வள்ளுவர் சொல்லிட்டார். இது பூரா சொல்லிருக்காரு. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா அந்த தமிழ்நாட்டில் ஒரு சொல்லுவாங்க, சூதனமா நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க, கவனமா நடந்துக்கணும், அவதானிப்போட நடக்கணும். அதெல்லாம் அங்கே வந்து பூரா உள்ள சொல்கிறாரு. ஒன்று ஒன்று படித்து படித்து நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வாரம் ஒரு முறை வந்து உட்காந்து வந்து பேசணும். நம்ம இருந்த சார் நீங்கள் அப்படி பேசுறீங்களா அவங்க கேட்டால் மனைவிக்கு வந்திருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எப்போ இது தானே பேசுங்க. வாரம் ஒரு முறை என்ன பேசுங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது, ஒரு நாடுனா எப்படி இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த நாட்டை உருவாக்குறதை நம்ம எல்லோரும் பாடுபண்ணுங்க. தள்ளாவளிகளும் தக்காரும் தள்ளாவளிகள்னா அன்ஃபெயிலிங் ப்ரொடக்ட் திங்கிங், இட் குட் பி இண்டஸ்ட்ரி, இட் குட் பி எனி திங், ஃப்ரம் யூ லேபர் அண்ட் ட்ரெஸ். ஒரு ராஜா இதெல்லாம் பார்த்துக்கணுங்க. நாம் அது ராஜா அரசில் வேலை செய்யணும்னு வச்சுங்க. நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவேன், ஜிஎஸ்டியில் ஏதாவது பிரச்சனைகள் வரேன்னு வச்சுங்க, எங்கள் ஆஃபீஸர் சொல்லுவேன், அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமா பார்ப்பாங்க. நீ ஒன்று சொல்கிறது ஒன்று சொல்கிற, அவன் சொல்கிறது ஒன்று சொல்கிற, ரெண்டு பேரும் சரி என்ன பண்ணுறாங்க, எங்கள் போய் கன்சல்டன்ட் போய் அவங்க தான் ஒன்று சொல்லுவாங்க. டேக்ஸ் கன்சல்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நான் சொல்லுவேன் நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அவங்க கன்சல்டன்ட் அனுப்பாத அவங்க நீங்கள் நாங்கள் முதல்ல அவங்க பிரச்சனை என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணது முயற்சி பண்ணுவோம், அப்புறம் நாங்கள் உட்காந்து இதில் தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், நீயும் நானும் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியாது,
ஆனால் நமக்கு ஒரு 100 இண்டஸ்ட்ரியை மூடக்கூடிய பவர் நமக்கு இருந்தது. அவன் பிஸ்னஸ் போட்டு காசு போட்டு பண்ணுறான், சரியாக டேக்ஸ் கட்டினா என்ன இல்லை இல்லையா எமேஷ், நான் எங்காலத்தில் எப்பயும் சொல்லிட்டு பாரு, சரியாக டேக்ஸ் கட்ட வரைக்கும் நம்ம காலம் தொட்டு கும்பிடுவேன், நீ டேக்ஸ் கட்டியா உங்களை தலையில தொட்டு விட்றேன். அப்படி செய்ய முடியாது, பட் உங்களுக்கு சட்டத்தில் எங்கெந்த இடத்துக்கும் அப்படி வேலையை செய்ய விடாங்க. அந்த தாழ்வுலா செல்வம்னு சொன்னா இல்லையா, சரியாக வேலையை செஞ்சு சரியாக டேக்ஸ்லாம் கட்டுறவங்க. இங்கெல்லாம் டேக்ஸ் விஷயம் இஸ் சீரியஸ் கிரைம். நம்ம ஊரில் வந்து பொது மன்னிப்பு வரும், அப்புறம் மன்னிப்பு வரும், மன்னிப்புக்கு அப்புறம் பைபிளில் வந்து 70 முறை 70 முறை 70 முறை இப்போ மன்னிப்புக்கலாம்னு இருக்குது. அதெல்லாம் அதில் அதில் வெளியே இங்கே அரசுலேயே அது பார்ப்போம், சில சில ஸ்கீம்லாம் வருங்க. வள்ளுவர் பிள்ளார் 3 பேர் ஒரு நாட்டில் இருக்கணும், தக்காரம் நல்லா படிக்கணும், நல்லா ரிசர்ச் பண்ணணும், வி நீட் டு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் த சொசைட்டி இஸ் ஃபேஸிங். அவங்க தான் தக்கார் ஸ்கில்டு பீப்புள். இதை பூரா உருவாக்குறது யாருடைய கடமைன்னா நம்மளுடைய கடமைங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய பணியை வந்து நேர்த்தியாக செய்யணும், அதுதான் பூரா பொருட்பால் பூரா உள்ளவர் சொல்கிறாரு. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னா இந்த 96 வந்து 108ங்க. இது வந்து அதிகமாக பெரும்பாலும் இந்த டாக்டர் பட்டம் வந்து கொடுக்குறாங்கல்ல, நான் கலாநிதி பட்டம் அதில் துறையில் வந்து பாண்டித்யம் பெற்றார்கள், அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்காம தக்கார் என்று தான் பட்டம் இந்த 96 108 வந்து எல்லோரும் நம்ம படிக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு இது அதிகமாக நம்ம பார்க்கறதுல இது திருப்பி எடுத்து முதல்ல டிசார்ட் எடுத்தாலும் நம்ம டயர்ட் ஆகிடும். ஆனால் எந்த பக்கம் எடுத்து பிடிக்கணும்னா 96 108 வரைக்கும் அவங்க இப்போ மீண்டும் மீண்டும் படித்து பாருங்களேன். பண்புடைமை என்னதான் சொல்லிட்டாரு, குடிமை என்னதான் சொல்லிட்டாரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறது ஜாதியால் கிடையாது, பணத்தால் கிடையாது, ஒழுக்கத்தாலுங்க, ஒழுக்கம் உடைமை குடிமையும் வரும். குடிமையை பற்றி ஒரு ஒழுக்க ஒரு அதிகாரம் அப்படிதான் திருந்தாரியார் அந்த இயல்பு தெரு புதுக்க இயல்பு தெரு. அப்போ ஒரு நாட்டில் மக்கள் இப்படி இருக்கிறோம், அந்த நாட்டு மக்களை வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ஃபேமிலி தான், இதான் ப்ரொடக்ஷன், இதான் ஃபேக்ட்ரி. இந்த ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சமூகத்தை அவன் அனுப்புறது 96 108 வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க. அப்புறம் மறுபடியும் 25 லிருந்து 33 வந்துட்டேன். இது எப்படி நான் இந்த பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, 4 ஓவர் இருக்கு, நீங்கள் 4 ஓவரில் போனால் வேகமாக போய் சேரலாம் டெஸ்டினேஷனுக்கு. சில எதுவும் கிடையாது, நம்ம டோல் ரோட்லாம் இருக்குது, பெட்ரோல் கட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரோடில் இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் அது. அப்புறம் அதுக்கு பேரலாம் போகுது பார்த்தீங்களா, 4 ஓவருக்கு பேரலாம் ஒன்று போகும், அதில் போனீங்கன்னா சிக்னல் நிறையா இருக்கும், டிராஃபிக் இருக்கும், மெதுவாக தான் போய் சேருவீங்க. இந்த ஃபேமிலியில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறது மோட்சத்துக்கு போகிறது லிபரேஷன் சால்வேஷனுங்கிறது கொஞ்சம் மெதுவாக நடக்கும். ஆனால் 100க்கு 99 பேர் இப்படி தான் போயாகணும். அந்த 1% இருக்கா பார்த்தீங்களா, நேராக துறவுக்கு போவாங்க. ஆனால் இந்த வழியாக வந்துட்டு அப்படி போகலாம், புரியுதுங்களா? நம்ம வந்து கான்செப்டே என்னன்னா, இல்லறத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மோட்சம் உண்டு, சால்வேஷன் உண்டு, லிபரேஷன் உண்டு. நீ வீட்டை விட்டுட்டு ஓடிப்போ சொல்லவே இல்லையா. ஆனால் துறவுங்க குன்றக்குடி அடியில் இப்போ 100 ஆண்டு வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், குன்றக்குடி அடியில் பிறந்த 100 ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்ல நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்திய நேரம் மாலை 6:30 இப்போ இங்கே கனடா நேரம் வந்து 8:00 காலையில் ஒரு 1 ஹவர் டாக் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் பேசுகிறாங்க. 80 மாணவர்கள் குன்றக்குடி அடிகளாருடைய நூல் ஒரு 6000 பக்கம் இணையத்தில் தான் பேசிட்டு இருக்கோம். அது எப்படியாவது ஒரு பேசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவி, அவரு மாதிரி ஒரு துறவியை நான் பார்த்ததில்லை. நான் அவரை நேரில் பார்த்ததில்ல, அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டதில்லை. அவருடைய எப்படி அவர் பேர் வந்து பல விதமான பேர் வச்சுருக்காங்க, புரட்சி தலைவர்னு சொல்லியிருக்காங்க, கிராம முன்னேற்றம் பாடுபட்டுருக்காரு, சொந்த ஊரில் போய் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூட்டையும் அந்த மடத்தையும் சேர்த்து வேலை செய்கிறாங்க, ஊர் ஊருக்கு திருக்குறள் தேரவை ஆரம்பிக்கிறார், ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்காரு, பெரியவர். அவருடைய 100 ஆண்டு நம்ம கொண்டாடி இருக்கோம். அவரும் நேரடியாக தொழிலானவர். திருவிக்கா, தமிழ் தந்தை திருவிக்கா, அவர் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் மனைவி இறந்துடுறாங்க,
குழந்தை இறந்துருது, ஒரு குழந்தை தான் அவங்க பிறகு, அந்த குழந்தையை அவங்க மனைவி இருக்கும்போதே இறந்துருது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்லை, காலப்பூரா தனியாக இருக்காரு. அவர் பேர் தமிழ் மொழி வந்துட்டார். அவர் வந்து அப்படி வரவங்களும் இல்லத்திலிருந்து துறவியாகிறவங்களும் இருக்காங்க. அதான் இந்த 25-33 என்ன பெற்ற வரைக்கும் இல்லத்துறவு துறவு அல்ல, உள்ளத்துறவு துறவு. ஏன்னா நம்மதுல சித்தர்கள் பல பேர் வந்து இல்லத்துல இருந்திருக்காங்க, அந்த ஞான நிலையில உச்ச தாழ்ந்திருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த துறவுரைகள் வந்து துறவிகளுக்காக சொல்லப்பட்டது, ஏன்னா அதுல பொல்லாமை புலால் படுதல்லாம் ரெண்டு அதிகாரம் இருக்குது. அதுல நம்மதுல வந்து பல பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை, இது துறவிக்காக சொல்லப்பட்டது இல்லாமல் அது தவறு. முடிந்தால் வாய்மையில இருக்கு, துறவிக்கு மட்டுமா சொல்லப்பட்டது? காந்தி சின்ன வயசுல பொய் சொல்லக்கூடாது சொல்றோம், பொய் சொல்லக்கூடாது பாப்பா சின்ன வயசுலயே பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு 18 வயசு வரைக்கும் எது வேணாலும் பொய் சொல்லா, அதுக்கு மேல பாத்துக்கலாம், சொல்ல முடியுமா? அப்ப வாய்மைங்கிறது வள்ளுவர் சொல்றாரு எல்லாருக்கும் பொதுவானது, ஆனா துறவுகள் நாம வச்சிருக்கோம். நம்ம கிளாசிபிகேஷன் வந்து இப்ப நான் 7 போட்டேன், இந்த கிளாசிபிகேஷன் அது ஒரு வசதிக்காக வச்சிருக்கோம் நம்ம. அப்போ வள்ளுவத்தில் எழு முழுசாக எடுத்துருக்கேன், எவ்வளோ முடியுமோ அவரை செய்யலாம். அது வந்து வள்ளுவர் சொல்லா பாருங்க, இதெல்லாம் ஒரு துறவோட வரக்கூடிய துறவைகள் ரொம்ப பிடிச்ச பிறகு எனக்கு வந்துட்டு மோஸ்ட் கைடல் வந்துட்டான். இதான் 7 இறுதி நிலை உச்சம் மெய் உணர்ந்தேன். இந்த திருமணத்தில் ஒரு பாடல், தன்னை எரிய தனக்கு ஒரு கேள்வி, தன்னை எரியாமல் நானே கேட்டிருந்தேன், தன்னை அறியும் அறிவை அறிந்திருக்கும். வள்ளுவர் சொல்லுறாரு சாப்டர் 34-37 ரொம்ப டீட்டெயிலாக படித்தோம்னா, ஆழமாக படித்தோம்னா, பரிமழகம் மாதிரி பெரியவங்களோட துணியோடு படித்தோம்னா, சமண நூல்கள் படிக்கணும், சைவ நூல்கள் படிக்கணும், வீயல் நூல்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்கலாம். படித்த உங்களுக்கு 32-37 பொருள் தெரியும். இது வந்து நாடினா அதை சிங்கப்பூர் இருந்தப்ப கலாம் வந்தார், அவரோட ஒரு 3 திருக்குறள் எங்கே போனாலும் கையில் தூக்கி போவார். அவர் ராஷ்டிரபதி போவையும் திருப்பில் வச்சுருந்தார். அவரோட ஒரு 3 நான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் என் பக்கத்தில் ஒரு நண்பர், அவர் நேவியில் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிட்டு பண்ணார். இதனுடைய அலுவலகத்தில் எங்கே போனாலும் ஒரு 15 நான் அலுவலகத்தில் காந்தியும் வள்ளுவரும் பக்கத்தில் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து எழுதிய திருக்குறள் நூல்கள். என்னுடைய மனைவி இங்கே வந்திருக்காங்க, அவங்க எழுந்தான் மேலக்க நூல் நேரங்காட்டு குழந்தைகளுக்காக 124 கதைகள். முதல் 108 அதிகாரத்துக்கு ஒரு பக்கம் படம், ஒரு பக்கம் கதைகள், தமிழில் நேரங்காட்டு முடிஞ்சவங்களும் ஒரு நூல் எழுதினாங்க. அப்புறம் இந்த திருக்குறள் ஓமை நேரம் சிங்கப்பூரில் தான் எழுந்து 238 திருக்குறளுக்கு வந்து மெட்டபாசிக்ஸ் மில்லிசன் திருக்குறள் அது ஆங்கிலத்திலே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பாமரழுக்க பெருமைகள் 3 தொகுதிகள், 2000 பக்கம் திருக்குறள் ரொம்ப விடாவாரியாக அதை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது யார் செய்திருக்கிறாங்க? சந்தியா பிரதீபம் சென்னை ஒரு ஆசிரியரா அல்லது இல்லை? பெருமைகள் வந்து 13th century. அப்படியே விளக்கி இருக்கேன், அப்படியே விளக்கி இன்னைய தமிழ் எழுதியிருக்கேன். ஓகே. இந்த ஒரு படம், அந்த விவேக் படம் வந்துருக்கீங்களா, ஸ்ரீலங்காவில் வந்து ஒருத்தர் வருவார் சென்னைக்கு, அது தமிழில் பேசுவார். அவர் பேசுறது யாருக்கும் நான் புரியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், தூய தமிழில் பேசுவார். அவர் பேசுறது யாருக்கும் புரியாது. உடனே மயில் சாமி அங்கேருந்து வருவார். அவர் என்ன சொல்கிறாரு இவர் வந்து விளக்கி சொல்லுவார். மூணு இருக்கு, ஆனா நான் சொல்றது புதுசா சொல்லுங்க.
பரிமாணம் சொன்னதை நீங்க மறுபடியும் மறுபடியும் புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது மேஜர் சுந்தரராஜன் கூட அந்த சொல்லுவாரு, கம் ஆன் லெட்ஸ் கோ, பாபாங்க எல்லாம் போல அப்படிம்பாரு. தமிழ் சொல்லுவாரு, இங்கிலீஷ் சொல்லுவாரு, தமிழ் 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 கரெக்ட். இலகு இலகு படுத்தி ஆமா, அது எங்க கிடைக்கும் ஆக்சுவலா? அது சென்னையில தான் கிடைக்கீங்க. எந்த எந்த பதவி? சந்தியா, நான் அது கேட்டுருக்கேன். ஓகே, காந்தியுடைய தானம் தவம் இரண்டும் தங்காவிய நலகம் வானம் பழங்காலையும் இந்த இயற்கையோட அது அது சம்பந்தமா பேசிய இயற்கையை கிடையாச்சு நாங்கள் ஒன்றும் செய்யல. இயற்கை பொய்த்து போய் இயற்கையால் இப்ப கொரோனா வந்துச்சு, அப்போ அது ஒரு பேர் அப்ப ஒன்றும் நற்காரியங்கள் நடக்காது. பெரும்பான்மை குறித்து தானம் தானம் வந்து இல்லற காக்கும், தவம் வந்து துறவிக்கும் சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவாரு பெரும்பான்மை குறித்து. அதனால வந்து அது ரெண்டுமே நடக்காது, இல்லறமும் நடக்காது துறவரமும் நடக்காது அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். அப்ப உலகத்துல ஒண்ணும் நடக்காதுன்னு அர்த்தம். அது நம்ம இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு இல்லை பூரா கதையை பெரிய கதையை எழுதிருக்கேன். அது எல்லாமே என்னுடைய வாய்ஸ் ஆஃப் ஒரு வந்து சொல்லியா அது ஆரம்பத்திலே இருப்பேன். வாய்ஸ் ஆஃப் ஒலிவன் டாட் வாய்ஸ் ஆஃப் என்னுடைய கதையை போன வாரம் தான் அப்லோட் பண்ணேன். எங்க எடுத்தீங்க? கூறிய திருக்குறள் அதான் உடம்பு.
எங்க மாமா தாய் மாமன் மகன் எனக்கு தமிழ் பண்ணாரு. அப்புறம் அப்படியே வந்துட்டே வந்தது திருமணம் முடிஞ்சு என் மனைவி கொண்டு வந்த நூல் வந்து திருமணம் தான் கொண்டு வந்தாங்க.